ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க. நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான தலைப்பாக தெரியுங்க, ஆனால் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் இது இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரோட ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்க்கும் இது இம்பார்ட்டண்ட். அது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? வாங்க பார்ப்போம். நம்ம யாரையாவத்தவங்களை கூப்பிட்டு நீங்கள் வாழ்க்கையில் எங்கே அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு வேலைக்கு போகிற ஒரு அடல்ட் வந்து ஆஃபீஸில் தாங்க அதிகமான நேரத்தை செலவு பண்ணுறேன், ஆஃபீஸில் தான் பாதி நேரம் நான் இருக்கேன் அப்படின்வாங்க. இல்லை ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனோ ஒரு காலேஜ் படிக்கிற பையனோ நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா, அவன் வந்து சொல்லுவான், நான் காலேஜில் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்வான். ஆனால் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் மூன்றில் ஒரு பகுதியை வந்து தூக்கத்தில் தான் செலவு பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாங்க, நம்ம தூக்கத்தில் தான் வந்து மூன்றில் ஒரு பகுதியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட தூக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தூக்கம்னா என்ன, தூங்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்குது, இந்த தூங்குறது வந்து எவ்வளோ நேரம் வந்து தூங்கணும், அதாவது பேபிஸ் வந்து எவ்வளோ நேரம் தூங்குவாங்க, டாட்லர்ஸ் எவ்வளோ நேரம் தூங்குவாங்க, அடல்ட் எவ்வளோ நேரம் தூங்கணும், அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா தூக்கமின்மை எதனால் வருது, தூக்கமின்மையால் நம்மளுக்கு என்னென்ன ஆகும், சீக்கிரம் தூங்குறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றதான் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கெட்ஃபெட் தமிழ் சேனலில் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கமே குவாலிட்டியான வெரிஃபைட் இன்ஃபர்டைன்மெண்ட் கண்டென்ட், கரண்ட் அஃபேர்ஸ், டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், ஹெல்த், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற வாழ்க்கைக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை கொடுக்கணுன்றது தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம தூக்கத்தில் உள்ள ஸ்டேஜஸை பற்றி பார்ப்போம். தூக்கத்தில் வந்து 5 ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆமாங்க, அதாவது வந்து வெய்க், non-REM ஐ மூமெண்ட், அதாவது NREM ஸ்லீப், அதில் வந்து 3 ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ரேப்பிட் ஐ மூமெண்ட், அதில் வந்து ஒரு ஸ்டேஜ், அதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் விச் இஸ் டீப் ஸ்லீப். ஸோ இதுதான் வந்து தூக்கத்தில் உள்ள 5 ஸ்டேஜ். அதாவது நம்ம சுமார் 75% நம்ம வந்து NREM ஸ்டேஜில் தான் வந்து நம்ம தூங்குறதா டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம டீப் ஸ்லீப், அதுதான் வந்து REM ஸ்லீப், அதுதான் வந்து 25% வந்து நம்ம தூங்குறது. ஸோ இந்த NREM ஸ்லீப்பில் வந்து ஆரம்பத்தில் நம்ம படுக்கிறோம்ல, படுத்து சுமார் 1-5 நிமிஷத்துக்குள்ள இந்த NREM ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருப்போம். சுமார் 10-60 நிமிஷத்தில் செகண்ட் ஸ்டேஜ், 20-40 நிமிஷத்தில் தேர்டு, அதுக்கப்புறமா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த REM ஸ்லீப், அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லீப் வந்து நம்ம கடைசியான டீப் ஸ்லீப், இதுதான் வந்து ஸ்டேஜ் 4 ஸ்லீப் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் ஒத்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த லென்த்து சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 10-60 நிமிஷம், 20-40 நிமிஷம், அது வந்து ஒரு ரேஞ்ச் தாங்க. இது வந்து இட் கேன் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ அதனால தான் வந்து அவங்க இந்த வந்து ஒரு ரேஞ்சாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஓவர்லேப் ஆகும். ஸ்டேஜ் 2 வந்து 10-60 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க, ஸ்டேஜ் 3 வந்து 20-40 நிமிஷம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது டிபெண்டிங் ஆன் தி பீப்புள், டிபெண்டிங் ஆன் தி சுச்சுவேஷன் அது மாறும். ஸோ எந்த ஸ்லீப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, டாக்டர் சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லா ஸ்லீப்புமே இம்பார்ட்டன் தாங்க. அதாவது தூக்கத்தோட எல்லா ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த டீப் ஸ்லீப் சொல்கிறோம்ல, ரேப்பிட் ஐ மூமெண்ட், அதுதான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதாக வந்து சொல்கிறாங்க. இருப்பினும் எல்லா ஃபேஸஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இங்கே தான் வந்து ஃபுல்லாக ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அந்த மூளைக்கு ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுக்கறது இந்த ஸ்லீப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஏன் வந்து நம்ம தூங்கணும், ஏன் வந்து தூக்கம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்ப்போம். தூங்குறது முதல்ல வந்து நம்ம மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்குற வேலைங்க. நம்ம தூங்கும்போது தான் வந்து கிளியராக திங்க் பண்ணுறதுக்கும் நம்ம அலர்ட்டாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம கோபம், நம்மளோட எண்ணங்கள், இதெல்லாம் விஷயங்களையும் நம்ம வந்து ஒருமுகப்படுத்துறதுக்கும் நம்ம வந்து தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் தூங்காமல் ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம தூங்காமல் இருக்கும்போது நிறைய சாப்பிடுவோம், அதனால வெயிட் கெயின் வரும். நம்ம வெயிட் கெயின் இருக்கனால டைப் 2 டயபெட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு வரும். ஸோ அதே மாதிரி தூங்க இருக்குது நிறைய க்ரானிக் டிசீசஸ்க்கு வழிவகுக்கும் அப்படின்றது தான் வந்து ஆராய்ச்சியாளர்களும் டாக்டர்ஸும் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம தூங்காமல் இருக்கிறதுனால நம்மளால் வந்து மற்றவங்களோட சேர்ந்து நம்ம வேலை செய்கிறதோ இல்லை வந்து குடும்பத்தின் உறுப்பினர்களோ நம்ம பழகிறதுக்கோ நம்மளோட எண்ணங்களையும் நம்ம பேச்சுகள்லையும் அதோட வித்தியாசங்கள் மாறுபாடுகள் காமிக்குங்க. நம்ம ஒழுங்காக தூக்கம் வராதப்போ நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்மளுக்கே ஒரு தேவையில்லாத ஒரு மன அழுத்தம், ஒரு மனச்சோர்வு வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வராமல் இருக்கிறதுக்கும் தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், தூக்கத்தினால வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னா நம்ம இம்யூனிட்டிங்க. நல்லா தூங்கும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டமும் நல்லா வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதாவது இம்யூன் சிஸ்டம் வந்து எதிர்ப்பு சக்தி எப்படி வந்து நம்ம வந்து எல்லா கிருமிகள்டேருந்தோ மற்ற வியாதிகள்டேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்குதோ அந்த மாதிரி நம்ம நல்லா தூங்கும்போது இந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க. இதனால் நிறைய வியாதிகள், அதாவது வந்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய வியாதி, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ நம்ம நல்லா தூங்குறதும் நம்ம நல்ல ஹெல்த்தை பார்த்துக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது.
நம்ம அடுத்து எவ்வளோ நேரம் வந்து தூங்குறது ஹெல்த்தி, அதாவது ஒரு ஹியூமன் பாடிக்கு எவ்வளோ தூக்கம் வந்து தேவை அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிறைய பேர் நம்ம வந்து மோட்டிவேஷனல் டாக்ல கேட்டிருப்போம், தூக்கத்தை வந்து குறை, தூக்கத்தை வந்து குறை, அந்த டைமில் வந்து உழை, அந்த டைமில் வந்து படி அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருப்போம். ஏன் நம்ம வீட்டில் அப்பா அம்மாவே அதானே எங்கே சொல்லுவாங்க. ஆனால் தூக்கம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்குது. ஸோ ஒரு சின்ன குழந்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்காவாசி நேரம் அந்த குழந்தை வந்து தூங்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேபிஸ் வந்து அதிகமான நேரங்கள் தூங்குவாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை ஒரு வயசுக்கு மேலே தூக்கம் கம்மியாகும், அதே குழந்தை 3 வயசுக்கு மேலே இன்னும் கம்மியாகுங்க. அதாவது 3-5 வயசு உள்ள ஒரு குழந்தைக்கு வந்து தூக்கம் வந்து 10-13 மணி நேரம் வந்து தூங்குறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் போகிற குழந்தை, அதாவது 6-12 வயசு உள்ள ஒரு குழந்தை வந்து 9-12 மணி நேரம் தூங்கலாம். ஒரு டீனேஜாக இருக்கிறவங்க அவங்க வந்து இப்போ ஒரு கல்லூரியில் வந்து 6 மணி நேரம் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு +1 +2 அந்த மாதிரி படிக்கிறவங்க இருக்கட்டும், இவங்க வந்து 8-10 மணி நேரம் வந்து தூங்குறது வந்து நல்லதுன்றாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து ஒரு 12th படிக்கிற பையன் வந்து 10 மணி நேரம் வந்து தூங்க போகிறது கிடையாது. ஆனால் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது வந்து அவங்கவுங்க கையில் இருக்குது. அதை நம்ம வந்து எவ்வளோ ப்ரொடக்ட் நம்ம படிக்கிற நேரத்தை செலவு பண்றோம் அப்படின்றது வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அடல்ட் பெரியவங்க, அதை 18 வயதுக்கு மேலே உள்ளவங்க, இவங்க வந்து 7-7.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து தூங்கலாம் அப்படின்றது வந்து ஆய்வு நமக்கு சொல்லுது. ஸோ மினிமம் 7 hours தூங்குறதுன்றது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயும் வந்து தூங்க வேண்டியது. வயசானால் ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வராது. ஸோ அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசானவங்களோட பெரிய கம்ப்ளைண்ட்டே வந்து தூங்க முடியலன்னு தான். ஸோ 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் சுமார் 7-8 மணி நேரம் வந்து தூங்குறது வந்து அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம தூக்கம் நல்லா வரத்துக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணோம், என்ன வழிமுறைகள் நம்ம கடைப்பிடிக்கணுன்றதை பற்றி பார்ப்போம். நம்ம தூங்கத்துக்கு முன்னால் நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணீரெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் தூங்கணும். ஸோ பசியாகவும் போய் தூங்கக்கூடாது, ஃபுல் கட்டு கட்டிட்டும் தூங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம தூங்கும்போது நம்மளோட தூக்கம் டீப் ஸ்லீப்புக்கு போகிறதுக்கு நேரம் அதிகமாகவும், அதே மாதிரி டீப் ஸ்லீப்புக்கு போனாலும் நம்மளோட தூக்கம் சீக்கிரம் பிரேக் ஆகிரும். ஸோ அந்த சைக்கிள் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நம்ம படுக்கணும். அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 18.3 degrees வந்து நம்ம டெம்பரேச்சர் தான் வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம பாடிக்கு அப்படின்றாங்க. ஆனால் இந்த ஆய்வுகளை நடத்தின வெளிநாடுகளில் இருக்கிற தட்ப வெப்ப சூழ்நிலை வேற, நம்ம ஊரில் இருக்க தட்ப வெப்ப சூழ்நிலை வேற. ஸோ நம்ம ஊர்லேயுமே நார்த் ஈஸ்டில் ஒன்று இருக்கும், நார்த்தில் ஒன்று இருக்கும், நம்ம பெங்களூர்லேயே வேறு டெம்பரேச்சர் தானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் 22-24 வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சராக வந்து சொல்கிறாங்க. ஸோ 22 degrees-24 degrees இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம தூங்கினோம்னா நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு தூக்கத்தை வந்து கொடுக்கும். அடுத்து நம்ம எப்படி வந்து நம்ம தூங்கத்துக்கு போகணும் அப்படின்றத ரொம்ப பார்க்கலாம். நம்ம தூங்கத்துக்கு போகும்போது ரொம்ப டைட்டான வந்து ட்ரெஸ் போடாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற ட்ரெஸ் தான் வந்து நம்ம போய் போட்டு படுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டோட போய் தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னால் நம்ம மனதை காமாக வச்சுக்கணுங்க. அதாவது ரொம்ப லவுடான மியூசிக்கோ இல்லை அனாயிங்கான ஒரு சவுண்ட்ஸோ இந்த மாதிரி கேட்காம நம்மளோட மைண்டை காமாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நம்ம பாடியையும் மைண்டையும் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், 3-4 மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னால் நம்ம வந்து டின்னரை சாப்பிட்டு முடிச்சிருக்கணுங்க. இந்த இரவு உணவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருநகரங்களில் டிராஃபிக்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்கு வரத்துக்கே 7.5-8 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்தோடனே நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்றோம், அதுக்கப்புறமா டப்புன்னு தூங்கிடுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நம்ம தூங்கும்போது எப்படி படுக்கணுன்றதையும் பற்றி பார்ப்போம். நம்ம தூங்குகிற ரூமில் வந்து ரொம்ப பிரைட் லைட்ஸோ இல்லை அந்த ரூமில் ஜன்னல் வழியாவோ இல்லை எதன் மூலமாகவோ பிரைட் லைட்ஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரூமில் நம்ம வந்து காமான மியூசிக் ப்ளே பண்ணுறதும் நல்லா தூக்கத்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் நிறைய பேருக்கு இளையராஜா பாட்டு கேட்டு படுக்கிறதோ இல்லை வந்து காமிங்கான மியூசிக் கேட்டு படுக்கிறதோ ஒரு பழக்கமாக இருக்குது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது மாதிரி இருக்கும்போது அந்த மியூசிக் இன்னொருத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் அந்த மாதிரி இடத்துல கேட்கறது நல்லது. வால்யூமை ரொம்ப கம்மியாக வச்சு கேட்கறது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் பண்ணும்போது நம்ம இரவில் நல்லா தூங்குறதுக்கும் நம்ம மைண்டுக்கும் பாடிக்கும் நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம தூங்குற பொசிஷனை பற்றி பார்ப்போம். தூங்கும்போது நம்ம பாடியை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். அதாவது நம்ம மேலே பார்த்த மாதிரி ஃப்ளாட்டாக படுக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம குப்புற படுக்கும்போதெல்லாம் வந்து சில டைம்ஸ் இப்போ கொரோனா டைமில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ குப்புற படுக்கணும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு. ஆனால் நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ளாட்டாக படுக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி அடுத்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் வந்து பார்ப்போங்க. அதாவது யூஎஸ் நேவியில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து ஒரு 6-week training அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் எந்த பொசிஷனில் இருந்தாலும்
இந்த அவங்களோட நேவல் ஆஃபீஸர்ஸால் எப்போ இருந்தாலும் தூங்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அது வந்து ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ஹைலி எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னன்றதை பார்ப்போம் வாங்க. அதாவது 7 ஸ்டெப் இருக்குங்க, அந்த 7 ஸ்டெப்பையும் 6 வாரம் தொடர்ந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அவங்களால எந்த இடத்துல எந்த பொசிஷனில் இருந்தாலும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து படுத்துட்டு எப்படி அதை வந்து பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதில் 7 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. முதல் ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஃப்ளாட்டாக படுக்கணும், அதாவது வானத்தை பார்த்து படுக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம முகத்தில் உள்ள எல்லா விதமான அவயவங்களையும் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கண் அப்படி ரிலாக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து சின்ன ரிலாக்ஸ் பண்ணணும், அதாவது கண்ணங்களை ரிலாக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து தாடையை ரிலாக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து மவுத்தை ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்பையும் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது அதை வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட யோகா பண்ணுற மாதிரி தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர், அதாவது தோள்பட்டையை நல்லா கீழே போகிற மாதிரி வந்து நம்ம புஷ் பண்ணி ரிலாக்ஸ்டாக வைக்கணும். அதுக்கப்புறமா மூச்சை வெளியே விடணும், அதுக்கப்புறமா ஸ்லோவாக உள்ளே விடணும், வெளியே விடணும், அதுக்கப்புறம் ஸ்லோவாக உள்ளே விடணும். அதுக்கப்புறமா நம்ம ஹிப்ஸ், அதாவது இடுப்பு பகுதியை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். இடுப்பு பகுதியை ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தொடைகளை ரிலாக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கால்களை ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு, இதில் பண்ணும்போது எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன், அதாவது நம்ம மனதளவுலையும் சரி நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி, அதாவது மனதளவில் தாட் ப்ராசஸில் டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபிசிக்கலாக லைட்டோ நாய்ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் இதையும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சிந்தனையை ஒருமுகப்படுத்தணும், அதாவது ஸ்லோவாக நம்ம ஒரு பச்சையான ஒரு வயல்வெளி இல்லை ஒரு மவுண்டன் இந்த மாதிரி இல்லை ஒரு வானம் இந்த மாதிரி வந்து ஒரு நேச்சுரலான ஒரு இமேஜை ஒரு சீனரியை நம்ம வந்து மைண்டில் அப்படியே ஸ்லோவாக நம்ம ப்ராசஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி 6 வாரங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா நல்லா நம்மளால் தூங்க முடியும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நல்லா தூங்கலாங்க. இது இல்லாமல் நம்ம யோகா, மெடிடேஷன், அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸிங் மியூசிக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம மைண்ட்லேருந்து எடுத்து போட்டுட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக நம்மளை வச்சுக்கிறது, பாசிட்டிவான தாட்ஸை வந்து நம்ம வந்து நினைக்கிறது, நெகட்டிவ் தாட்ஸை நம்மளேருந்து எடுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போதும் நம்மளால் நல்ல தூக்கத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோங்க. இந்த வீடியோவில் நம்ம தூக்கணும் என்னென்னு பார்த்தோம், நம்ம எப்படி தூங்கணும்னு பார்த்தோம், எதனால் தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், நம்ம தூங்குறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், யூஎஸ் நேவியில் என்ன பண்ணுறாங்க, தூங்காமல் இருந்தால் என்னென்ன உடல் உபாதைகள் வரும், இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோங்க. நல்லா நீங்கள் தூங்குறதும் உங்கள் உடம்பை நீங்கள் பேணி காத்துக்கிறதும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம உடம்பை பார்த்துக்கலாம், வேறு யாருமே நம்மளால் பார்த்துக்க முடியாதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.